வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் டேஸ்ட்லேயே ஒரு தந்தூரி சிக்கன் வீட்டிலேயே செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சிக்கன் வெட்டி வாங்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நம்மளுக்கு பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக வராமாரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்க்கப்படும். இந்த தயிர் தாங்க ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் பாதி உறைஞ்சிருந்தால் போதும், நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் தயிர். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேங்க. தயிர் வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா தான் நம்மளுக்கு சிக்கனுக்கு ஒரு டெக்ஸ்சரும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கும் கிடைக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக வரும். இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். நான் நான்ஸ்டிக் தவா வச்சு பண்ணுறேன். நீங்கள் எந்த தவா வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ரொம்ப விட்டுறாதீங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுங்க போதும். இப்போ சிக்கன் எடுத்து நம்ம அதில் வச்சிடலாம். சிக்கன் நல்லா ஒரு சைடு ஃபஸ்ட்டு வெந்து வரணும். அடுத்தது நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதில் சிக்கனை வேக வைக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப நிதானமாக பொறுமையாக வேக வைக்கணும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். நான் சைடில் இன்னொரு இரும்பு தவாவை சூடாக்கி அதில் போடுறேன். ரெண்டும் ஒரே நேரத்தில் நமக்கு கிடச்சிரும். அதனால் நான் சீக்கிரம் செய்கிறதுக்காக இந்த பக்கமும் இதில் செய்கிறேன். கண்டிப்பாக ஒரு 10-லேருந்து ஒரு 12 நிமிஷம் நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் 2 தவாவை யூஸ் பண்ணி சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் இதேமாரி செய்கிறதுனா செய்யலாம், இல்லை ஒரே தவாவில் செய்கிறதுனாலும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். எந்த பக்கம் வேகலைன்னு பார்த்து அந்த பக்கம் நம்ம திருப்பி விடணும். இந்த சிக்கன் வந்து உண்மையிலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால ஹோட்டல் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃபஸ்ட்டு வந்துடணும். இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ஆயிலெல்லாம் நம்ம நடுவில் நடுவில் எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் அந்த மசாலாவிலே. சும்மா சின்ன சின்ன ட்ரிக்ஸு தாங்க. இது யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சிங்கன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு ஜிம்டியை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்தமாரி நம்ம தூக்கி அடியில் ஆயில் விட்டோம்னாக்கா நல்லாவே நம்மளுக்கு வெந்து வருங்க. கீழ்ப்பக்கெல்லாம் நம்மளுக்கு வேகாது. அதனால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் இதை மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். இது இதில் தான் இது தாங்க ரொம்ப முக்கியம். இதில் நம்மளோட ஒரு பீஸ் வெந்துருச்சு, அதை எடுத்து மாற்றிட்டோம். இப்போ 2வது பீஸும் வெந்துருச்சு. ரெண்டும் நமக்கு ஒரே நேரத்தில் கிடச்சிருச்சு. அதனால தான் நம்ம 2 தவா யூஸ் பண்ணி செஞ்சோம். இப்போ இதில் நமக்கு ஸ்மோக் பண்ணிடலாம். ஸ்மோக் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கறி துண்டை எடுத்து நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 பீஸ் நீங்கள் கறி துண்டு யூஸ் பண்ணி போடுங்க போதும். இந்த 2 பீஸுக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அது மேலே லைட்டாக ஆயில் விடுங்க. கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா நல்லா நமக்கு ஸ்மோக் கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி வச்சு நல்லா மூடிடலாம். மூடிட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. திறந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. நமக்கு இந்த புகை வாசனை உங்களுக்கு கண்டிப்பாக ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே வருங்க. அதனால தான் நம்ம இதை போடுறோம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக நின்று பக்கத்துலேயே வேக வைக்கணும். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கரிஞ்சு வரும், அடியில் நல்லா இருக்காது. எவ்வளோ சூப்பராக நம்ம தந்தூரி சிக்கன் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை சர்வ் பண்ணும்போது உண்மையிலுமே எங்கள் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு. நீங்களும் செய்யுங்க.